யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலட்சி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஆறில் வளம் பெருகங்கிற கவிதை பேழை பார்க்க போகிறோம். நுழையும் முன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமலைக்கு உண்டு. மண்ணில் பொழியும் மழை நீரே சத்தான வித்துக்களையும் நித்தமும் முளைத்து செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கின்றது. மழை பெய்யறது மூலியமாக தானே நமக்கு விதையெல்லாம் முளைச்சி நமக்கு சத்தான உணவு கொடுக்குது, அதுதான் சொல்லியிருக்காங்க. வளமான வான்மலையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றைதான் தகடூர் யாத்திரை பாடலில் காண்போம். இப்போ இந்த மாதிரி வளமான மழை பெய்கிறதால பயிர்கள் செழிக்கிறதால அதை பற்றி ஊர் மக்கள் எப்படி உவக்கும், அதை சந்தோஷப்படுற காட்சி தான் தகடூர் யாத்திரைங்கிற பாடலில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துடலாம். இதுக்கு ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்களில் ஒன்று தான் தகடூர் யாத்திரைன்னு சொல்கிறாங்க. தகடூருங்கிறது எங்கே இருக்குது? தர்மபுரம் என்று அழைக்கப்படுவது, தர்மபுரி என்று அழைக்கப்படுவது தான் தகடூர். இந்நூலை முழுமையாகவே இன்னும் கிடைக்கல. இந்நூலோட சில பாடல்கள் வந்து புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருநீரால் வாரி சிறக்க இரு நிழத்தை இட்ட வித்து எஞ்சாமை நாறுக, நாராக முட்டாது வந்த மழை பெய்க, பெய்த பின் ஒட்டாது வந்த கிளை பயில்க, அக்கிளை பால்வார் பிரெஞ்சு கதிரென, அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக, அக்களத்து போரெல்லாம் காவாது வைக, போரின் உருக்கெழும் ஓதை வெறி இப்பேயோடு நாரை பிரியும் விளைவயல் யானர்தான் அவர் அகன்றலை நாடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலுக்கான பொருள் என்னென்னா, சேர மன்னர் ஈரோடுலாம் வந்து சேர மன்னர் தானே வரும், சாரி தர்மபுரி ஈரோடு அது எல்லாமே சேர நாட்டை தான் வரும். சேர மன்னர் வந்து அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழைநீரால் வருவாய் சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகன்ற நிலப்பகுதியில் இவ்விதைகள் குறைவின்றி முளைத்திரும், முளைத்த விதைகள்லாம் செழிப்போட வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைந்து வளரும், கிளைந்து செறிந்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈணுக, அக்கதிர்களை அறுவடை செய்ய பெற்ற ஏறினால் வளம் சிறக்க செல்வர்களின் களத்தில் வந்து செல்வர்களோட களத்தில் வந்து நிறைகன்னு சொல்லியிருக்காங்க. அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்கும், காவல்லாம் காக்கணும்னு அவசியம் கிடையாது. போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்து உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நார இனங்கள் அஞ்சி தன் பெண் பறவையோடு பிரிந்து செல்ல சிறப்புடைய சேர மன்னனின் அகன்ற பெரிய நாடு புறவாயுடன் சிறந்து விளங்குக. அதாவது அந்த போரை அடிக்கும் போது நெல்லு கொல்லலாம் நெல்லெல்லாம் வந்து இதாகும்ல, கொல்லும் களத்தை உழவர் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஆரவாரமாக ஒளியால் சந்தோஷப்படுவாங்களாம். அதை பார்த்து அங்கேருந்து நார இனங்கள் அஞ்சு வந்து தன் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லிடும். அப்படிப்பட்ட சேர நாடு புது வருவாயோட சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வாரினா வருவாய், எஞ்சாமைனா குறைவின்றி, முட்டாதுனா தட்டுப்பாடின்றி, ஒட்டாதுனா வாட்டமின்றி, வைகுகனா தங்குக, ஓதைனா ஓசை, வெறியி வெறியினா அஞ்சி, இதை வெறியிங்கிறது சொல்லிசை அளப்படை சரிங்களா, யானர்னா புது வருவாய். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ.